සැප්තැම්බර් මාසේ මහා UN Human Rights Council එකේ එදිරව කර තියෙන ලංකාව ගැන රිපෝට්ටුව අපේ පක්ෂයට බොහොම රැවටිල්ලක් හැටියටයි අපි දකින්නේ. ඇත්ත වශයෙන්ම මේ රිපෝට්ටුව ආරම්භය 2012 ආණ්ඩුවේ සිද්ධ වුණේ. මේ රිපෝට්වල් එලිතරව් කරන්න පටන්ගත්ත හේතුවම යුද්ධේ අන්තිම හරියේ විශේෂයෙන්ම දෙමළ ජනතාවට විරුද්ධව වුණ විශාල අයිතිවාසිකම් උල්ලංඝනය කරපු වාතාවරණය තමයි මේ UN Human Rights Council එකේ resolutions pass කරන්නට හේතු වුණේ. හැබැයි මේ වර්ෂයේ එදිරව කර තියෙන මේ රිපෝට්ටුව ඒකට දෙන මුල්තන සම්පූර්ණයෙන්ම නැති කරලා නොඑක් නොඑක් වෙනත් දේවල් වලට දීලා තියෙන එක අපිට විශාල විශාල රැවටීමක් හැටියටයි අපි දකින්නේ. ඇත්ත වශයෙන්ම මේ අනිත් දෙව්වල් වලට දීලා තියෙන තැන UN සිස්ටම් එකේ වෙන වෙන අංශය තුල දෙන්න තිබුණා. මේ රෙසොලියුෂන් එකට නැත්නම් මේ රිපෝට්ටුවට ඒකට දෙන්නේ නැතුව මේ ඇත්ත වශයෙන්ම යුද්ධේ කාලයේදී වුණ අපරාධවලට දෙන තැන නැති කරන හැටියට මේ රිපෝට්ටුව සකස් කරන්න තිබුණේ නැහැ. හැබැයි ඒක වුණේදී අපිට විශාල කණගාටුවක් හැටියටයි අපි මෙහි පදිංචි කරන්න කැමති. මේ ඊස්ට ඉරිදා බෝම්බ ප්‍රහාරවල් ගැන ඒකත් විශේෂයෙන්ම රාජපක්ෂ පාර්ශ්වයන් ඒකට පිටිපස්සෙන් ඉන්නවායි කියන මේ චැනල් 4 ප්‍රෝග්‍රෑම් එකෙන් එලිතරව් වුණ දෙව්වල් පාර්ලිමේන්තුවේ තියෙන යම් කිසි කමිටුවක් විශේෂ කමිටුවක් ඇති කරලා ඒක පරීක්ෂණය කරන්නට කැබිනට් එක යම් කිසි සාකච්ඡාවක් කරලා ඒ අනුව ක්‍රියා කරන්න යනවායි කියලා මේ ප්‍රවෘත්ති අපි දැක්කා. ඇත්ත වශයෙන්ම දැන් අද ආණ්ඩුවේ බහුතරයේ හැටියට ඉන්නේම රාජපක්ෂ කණ්ඩායමේ කට්ටි. ඉතින් පාර්ලිමේන්තුවේ යම් කිසි කමිටුවක් හදනවා නම් ඒ පාර්ශ්වයෙන් තමයි බහුතරයක් හැටියට ඒ කමිටුවේ ඉඳ යන්නේ. ඉතින් එහෙම කමිටුවක් හදලා රාජපක්ෂ පාර්ශ්වයෙන්ම මේකට වැරදිකරු හැටියට චූදිතියෝන් හැටියට ඉන්නකොට ඒ පාර්ශ්වයෙන්ම කමිටුවේ බහුතරයක් උත් ඉඳගෙන ඇත්ත එලිතරව් කරයි කියලා කවුරුත් බලාපොරොත්තු වෙනවා නම් ඒකට වඩා මෝඩකමක් මං හිතන්නේ තියාගන්න බෑ. ඉතින් අපි දකින්නේ හැටියට මේ ඊස්ට ඉරිදා වුණේ පාස්ට්‍රු ඉරිදා වුණේ මේ සිද්ධියට අනිවාර්යයෙන්ම ජාත්‍යන්තර විමසීමක් තොර සාධාරණ කිරීමක් වෙන්න බැහැ කියනයි අපේ ස්ථාවරය. චැනල් 4 அறிக்கை வெளிவந்திருப்பது வந்து தமிழ் மக்களை பொறுத்தவரையில் ஒரு ஆச்சரியத்துக்குரிய ஒரு விஷயம் அல்ல.
தமிழ் மக்கள் கடந்த 30 வருடங்களாக நேரடியாக ஸ்ரீலங்கா அரசினுடைய மறைமுகமான யுத்தத்துக்கு உள்வாங்கப்பட்ட ஒரு தரப்பு. இப்போ அந்த வகையில் வந்து அந்த மறைமுக யுத்தம் வந்து புலனாய்வு பிரிவினாலே தமிழ் மக்களுக்கு எதிராக வந்து முன்னெடுக்கப்படுகின்ற ஒரு சூழலிலே அந்த அனுபவத்திலே வந்து ஊறி போய் இருக்கின்ற தமிழ் மக்களுக்கு வந்து இந்த உயிர்த்த ஞாயிறாண்டு நடைபெற்ற அந்த குண்டுவெடிப்பு சம்பவத்துக்கு பின்னால் அரசு தரப்பே இருக்கின்றதென்றது எங்களுக்கு ஒரு ஆச்சரியத்துக்குரிய ஒரு விஷயம் அல்ல. மாறாக நாங்கள் தொடர்ச்சியாக தமிழ் மக்களிடம் மட்டுமல்ல சர்வதேச மட்டத்திலேயும் ஏன் தெற்கில் இருக்கக்கூடிய சிங்கள மக்களிடையும் வந்து நாங்கள் சுட்டி காட்டி கொண்டு வருகின்ற விஷயம் என்னென்றால், சிங்கள மக்களுக்கே வந்து பொய்கள் சொல்லப்பட்டு தான் தமிழர்களுக்கு எதிராக நடைபெற்ற இன அழிப்பை வந்து தெற்கிலே வந்து சிங்கள மக்களை ஏற்றுக்கொள்ள வச்சிருந்தார். ஆகவே இதுவரைக்கும் நடந்ததாக தமிழ் தரப்பு செய்ததாக இல்லாட்டி தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் செய்ததாக சொல்லப்படுகின்ற பரத்த குற்றச்சாட்டுகள் முழுதும் முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் தொடர்ச்சியாக முன்வைத்து வந்திருக்கின்றோம். தமிழ் மக்களுக்கு அந்த உண்மை தெரிஞ்சிருந்தாலும் வெளி உலகத்துக்கும் விசேஷமாக சிங்கள மக்களுக்கும் அது மூடி மறைக்கப்படுவது ஒரு உண்மை அறிவதற்கும் ஒரு நீதி நியாயத்தை பெறுவதற்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு தடையாகவும் இருந்திருக்கின்றது. அதை நாங்கள் எப்படி நம்ப வைப்பது? இதுதான் உண்மையான நிலைமை. உங்களுக்கு திட்டமிட்டு வந்த பொய் சொல்லப்படுகின்றது என்ற நிலைமையை புரிய வைப்பது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக போர் முடிஞ்சு 15 வருஷமாக வந்து இருந்திருக்கின்றது. அந்த சூழலிலே தான் இந்த சேனல் 4 அறிக்கை வெளிவந்திருக்கின்றது. அந்த வகையில் வந்து இந்த சேனல் 4 வெளிவந்திருக்கிற விஷயம் விசேஷமாக வந்து உயிர்த்த ஞாயிறாண்டு வந்து தெற்கிலே இருக்கக்கூடிய சிங்கள மக்களும் வந்து பாதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த சூழலிலே ஆட்சி பீடம் தங்களுடைய ஆட்சியை தக்க வைப்பதற்கும் தாங்கள் வெல்லுவதற்கும் இராணுவத்தை கொண்டு எந்தளவு தூரத்துக்கு அவர்கள் தங்களுடைய சொந்த மக்களை கூட பலியாக்குறதுக்கு தயார் என்ற விடயம் சரியான கோணத்தில் விளங்கிக் கொள்ளலாமாக இருந்தால் தமிழ் மக்கள் தொடர்பாக எந்தளவுக்கு மோசமாக நடந்து கொண்டிருப்பினம் என்பதையும் நான் நினைக்கிறேன் சிங்கள மக்களுக்கு விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ரணில் விக்ரமசிங்க 2020 அக்டோபர் 6 ஜனாதிபதி ஆணையத்துக்கு வந்து இந்த உயிர்த்த ஞாயிறு சம்பந்தமாக கொடுத்த வாக்குமூலத்தில் தெளிவாக ஒப்புக்கொண்டிருக்கிறார். தங்களுடைய புலனாய்வு பிரிவு தமிழ் பேசும் மக்களை பிரிப்பதற்கு எத்தனையோ தசாப்தங்களாக வந்து தீவிரமாக வந்து வேலை செய்திருப்பதாகவும் திட்டமிட்டு வந்து தமிழர்களிடமிருந்து முஸ்லீம் மக்களை பிரித்து முஸ்லீம் மக்களை ஒரு தனித்துவமான வேறொரு அடையாளத்தை பேணுகின்ற ஒரு நிலைமையை உருவாக்குறதுக்கு கடுமையாக உழைத்ததாகவும் அது கணிசமாக வெற்றி பெற்றிருப்பதாகவும் திரு அஷ்ரஃப் அவர்கள் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸுடைய தலைவர் அஷ்ரஃப் அவர்கள் ஆரம்பத்தில் வந்து தமிழரசு கட்சியினுடைய ஒரு உறுப்பினராக கிழக்கு மாகாணத்தில் வந்து செயல்பட்டிருந்தும் அப்படிப்பட்ட ஒரு செயல்பாடுகள் ஊடாக இந்த புலனாய்வு பிரிவினுடைய திட்டமிட்டு தமிழ் பேசும் மக்களா என்ற ஒரு பொது அடையாளத்தில் இருந்து முஸ்லீம் மக்களை பிரிப்பதற்கு எடுத்த முயற்சிகளாலே திரு அஷ்ரஃப் அவர்களும் வந்து ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸுடைய தலைவராக தன்னை அடையாளப்படுத்தி ஒரு தனித்துவமான ஒரு அடையாளத்தை தமிழர்களிடமிருந்து பிரித்து கொண்டு செல்வதற்கு ஒரு நல்ல உதாரணம் என்றும் கூட அவர் அந்த வாக்குமூலத்தில் வந்து சொல்லியிருக்கிறார். ஆகவே எந்தளவு தூரத்துக்கு ஸ்ரீலங்கா அரசே வேறு இனங்களுக்கு இடையிலே
எதிர்ப்பை உருவாக்குறதுக்கும் மோத வைக்கிறதுக்கும் சதிகளை செய்து செயல்படுவார்கள் என்றது ஒரு நல்ல உதாரணம். அதனுடைய ஒரு அடுத்த பரிமாணமாகத்தான் இந்த உயிர்த்த நியாய செயற்பாடுகளை நாங்கள் பார்க்கணும். அந்த வகையில் வந்து ஒரு உள்ளக விசாரணை ஊடாக இந்த உயிர்த்த ஞாயிறு நடைபெற்ற குற்றங்களை எந்தளவு தூரத்துக்கு விசாரணை ஊடாக உண்மையை கண்டறியலாம் என்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றதோ, அதுக்கும் கூட எத்தனையோ மடங்குக்கு மேலாக வந்து இனப்பிரச்சினை நடைபெற்ற காலப்பகுதியிலே நடைபெற்ற சம்பவங்களுக்கு ஒரு சர்வதேச விசாரணை மட்டுமே உண்மையை வெளிக்கொண்டு வந்து நீதிக்குரிய ஒரு இடத்தை வழிவகுக்கும் என்றதில் வந்து எவரும் இனியாவது புரிந்து கொண்டு ஒரு மாற்று கருத்துக்கு இடமளிக்காமல் செயல்பட வேணும் என்றதை தான் நாங்கள் வெளியுறுத்த விரும்புகிறோம். இன்றைக்கு பாராளுமன்றத்தில் வந்து எந்த ஒரு கமிட்டியிலையும் வந்து பெரும்பான்மை வந்து அரசு தரப்புக்கு தான் இருக்குது. இன்றைக்கு அந்த அரசு தரப்பு தான் குற்றவாளிகளாக வந்து இந்த சேனல் ஃபோ குற்றம் சுமத்தி இருக்கின்றது. ராஜபக்ச தரப்பு தான் இதுக்கு பின்னால் இருக்கின்றதாக வந்து குற்றச்சாட்டே அதுதான். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து அதே ராஜபக்ச குற்றச்சாட்டப்படுகின்ற தரப்பே பாராளுமன்றத்தில் ஒரு கமிட்டியை